வணக்கம் மாணவர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்ப அடுத்த அகத்தடையான அறியாமையை பத்தி பார்க்கலாமா? பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கிற செல்விக்கு கம்ப்யூட்டர் அப்படின்னு ஆங்கிலத்தில் அழைக்கப்படக்கூடிய கணினியை இயக்கவோ அது இயங்கும் முறையோ தெரியாது. இதனால தான் முன்னேற முடியாமல் போயிருமோ, மற்றவங்க கேலி செய்வாங்களோன்னு மறுகிறாங்க. இந்த நிலையில் செல்வி என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? செல்வி மற்றவர்களின் கேலியில் இருந்து தப்ப அவர்களோடு பழகுவதை தவிர்க்க வேண்டுமா? இவ்வாறு மறுகுதல் கூடாது என தனக்குத்தானே சொல்லிக்கொள்ள வேண்டுமா? கணினியை இயக்க கற்றுக்கொள்ள வேண்டுமா? செல்வி மற்றவங்களுடைய கேலிலிருந்து தப்பணுங்கிறதுக்காக அவங்களோட பழகிறத தவிர்க்கிறதுனாலையும், இப்படி மறுகக்கூடாதுன்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கிறதுனாலையும் கணினி பற்றிய செல்வியினுடைய அறியாமை விலகு போகிறது கிடையாது. மாறாக கணினியை இயக்க கற்றுக்கொள்வதன் மூலமாக அறியாமைங்கிற தடையை அவரால் தாண்ட முடியும். இன்றைக்கு செல்வி அறிந்திருக்கும் அனைத்துமே ஒரு காலத்தில் அவரால் அறியப்படாதவைகளை. விளையாட்டு களத்திற்கு வெளியே இருக்கும் ஒருவர் எல்லைக்கோடு என்னும் தடையை தாண்டி நுழைந்து விளையாடத் தொடங்கியதும் விளையாட்டு வீரராக மாறிவிடுவதைப் போல, நாம் அறியாத ஒன்றினை கற்றுக்கொள்ளத் தொடங்கியதும் அதை பற்றி அறிந்து கொள்பவர்களாக மாறத் தொடங்குகிறோம். எனவே கற்றல் என்னும் செயலால் அறியாமை என்னும் தடையை தாண்டலாம். மீண்டும் கூறுகிறேன், கற்றல் என்னும் செயலால் அறியாமை என்னும் தடையை தாண்டலாம். ஒரு புதிய விளையாட்டு சொல் கதை, இதில் ஏதாவது ஒன்றை கற்றுக்கிட்டப்ப நீங்கள் எப்படி உணர்ந்தீங்க?